எல்லோருக்கும் வணக்கம். போன வாரமும் மார்க்கெட்டில் இதே மாதிரி தான் நடந்தது. திங்கட்கிழமை அன்னைக்கு நல்லா மேல் நோக்கி ஏற்றிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு தலகுப்புற கீழே விழுந்தாங்க. இந்த வாரமும் எதேச்சையாக 142 பாயிண்ட் ப்ளஸில் தான் இன்னைக்கு திங்கட்கிழமை முடிச்சிருக்கு. ஸோ வியாழன் வெள்ளிகளில் ஏதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்றது தெரியலை. ஆனால் இந்த வருஷத்தின் கடைசி மாதம் டிசம்பர், இந்த கடைசி மாதத்தில் முதல் ட்ரேடிங் டே அப்படின்றது நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு இந்த மாதத்தில் இந்த நிஃப்டி ஏறணும்னு அவசியமே கிடையாது. மறுபடியும் அப்படியே இந்த மாதம் பூரா நிஃப்டி கீழ் நோக்கியே இறங்கி, ஆனால் வேகமாக இறங்காமல் ரொம்ப மெதுவாக கிறிஸ்துமஸ் முடிஞ்சு இந்த நியூ இயர் முடிகிற வரைக்கும் இந்த பாட்டம் வரைக்கும் வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஏதாவது நியூ இயர் பிறந்தவுடனே Q3 ரிசல்ட்டுகள் மூலியமாக மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சி மறுபடி பழைய ஹை வந்தால் போதும். இதுக்குள்ளேயே கீழே இறங்கறதுக்கு நிஃப்டியில் ஒரு 1000 பாயிண்ட், மேலே ஏறக்கு ஒரு 1000 பாயிண்ட்னு 2000 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்குது. நண்பர்களே, சமீபத்தில் IPOக்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே போர் படை மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க அப்பா அம்மா அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுறது, ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுறது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அக்கௌண்ட்டுகள் அப்ளை பண்ணுறது. அந்த வகையில் இப்போ IPOவில் 2 IPOக்கள் ஓப்பனாக இருக்குது. அந்த 2 IPOக்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா அங்கே ஒன்றும் செல்ஸுப்பே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை. ஸோ அந்த சூழ்நிலையில் இப்படி படையெடுத்து போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. சமீபத்தில் வந்து ரொம்ப வெரி ரேராக அந்த NTPC கிரீன் எனர்ஜி ஒன்று தான் வெறும் 3% மேபி கெயின் வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. லிஸ்டிங் டேட் அன்னைக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக அது ஓப்பன் பண்ணி க்ளோசிங் சமயத்தில் கிட்டத்தட்ட 10% மேலே க்ளோஸ் ஆச்சு. அந்த மாதிரி ஏதாவது இந்த 2 IPOக்கள் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்துப்பாங்க. பட் NTPC கிரீன் எனர்ஜியில் அதனுடைய செக்டர் அப்படின்றது வேற, அது ரொம்ப ரேர் கேஸ். வருஷத்தில் ஏதாவது 1-2 அந்த மாதிரி நடக்கும். அந்த வகையில் NTPC கிரீன் எனர்ஜி நடந்துருச்சு. மற்ற 2 IPOக்களினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல செய்தி அப்படின்றத சொல்லலை. ஸோ நானாக இருந்தேன்னா படையெடுத்துட்டு போக மாட்டேன். எல்லாம் 10 அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற வேலையை நான் இந்த 2 பொறுத்த வரைக்கும் நான் பண்ண மாட்டேன். அதுலேயும் 1 IPOல சத்தியமாக நான் பண்ண மாட்டேன். ஏன்னு சொல்லுங்கள் பாப்போம். அதனுடைய காசு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஷேர் ரைட் IPOன்னு ஒன்று வருது, அவங்க என்னமோ 10,50,000 ரூபா கேட்குறாங்க. ஏய், எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க ஒரு 10 குடும்பத்தை சேர்த்துனா கூட அப்ளை பண்ணி சேர்த்த முடியாது. எங்களால் கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சிலோ ஏரோ அப்படின்ற மாதிரி என் நெஞ்சுக்குள்ளே ஏரோ விட்ட பங்குகளில் இந்த விப்ரோ ஷேரு ஒன்று. என்ன காரணம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி IT பங்குகள்லாம் நல்லா இருந்தப்போ கிட்டத்தட்ட 700 ரூபா வரைக்கும் போன பங்கு கீழே 300 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டு, 350 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டு இப்போ மறுபடி பணத்தை டபுள் பண்ணி விட்டுருச்சு. இப்போ 600 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு இதனுடைய எக்ஸ்டேட் எதுக்குன்னா, அந்த குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக 1:1 போனஸ் அப்படின்ற தரான். ஸோ இப்போ 700 ரூபா இதனுடைய ஹை அப்படின்னா, ப்ரைஸ் சார்ட் அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது 350 ரூபாயாக மாறிடும். ஸோ லோ போனது வந்து 170 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். எது எப்படியோ போனஸ் கொடுத்து மறுபடியும் கீழே ஒரு 150 ரூபா பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் 300 ரூபா வந்தாலும் சரிதான், அல்லது லோ ரேட்லேருந்தே மேல் நோக்கி 500 ரூபாய்க்கு மேலே போனாலும் மகிழ்ச்சி தான். விப்ரோ ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு எக்ஸ் டேட், நாளைக்கு எடுத்து பார்க்கும்பொழுது 50% இறங்கின மாதிரி காட்டும் விப்ரோ. ஆனால் அதுக்குண்டான ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா அப்படின்றது கிடச்சிரும் போனஸ் ஷேர். நண்பர்களே, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், சமீபத்தில் பாவம் கோல்டையும் கீழே உழுக்காட்டிட்டார். யார்? நம்ம ட்ரம்ப்பு தான். ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நகராமல் ஒரே இடத்துல கோல்டு ப்ரைஸ் அப்படின்ற சுற்றிக்கிட்டு இருந்தாலும், சமீபத்தினுடைய லோவில் இருந்து ஆல்மோஸ்ட் 3% அப்படின்றது இந்த கோல்டு ரெக்கவரி ஆகிருக்கு. அதே நேரத்தில் நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Nifty 50 இண்டெக்ஸை எடுத்து பார்க்கும்பொழுது அது 4%. ரெண்டு பேரும் ஒன்றுக்கொன்று செலச்சவன் இல்லை, ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி வந்திருக்காங்க. என்னுடைய ஆசையெல்லாம் இந்த கோல்டும் அதனுடைய பழைய ஹை இந்த வருஷத்தினுடைய ஹையுக்கு போகட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய Nifty 50 இண்டெக்ஸும் அவனும் ஏன் கீழே சும்மா படுத்து கிடக்கணும், அவனும் தன்னுடைய ஹை 26,000 மேலே மறுபடி திரும்பி போகட்டும். நண்பர்களே, இந்த NLC இந்தியா அப்படின்ற பங்கில் இன்றைக்கி ஒரு விஷயம் அப்படின்றது வந்திருக்கு. இந்த மாதிரி அசட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்கள் யார் உங்களை யார் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்கள் தான் 72% இந்த பங்கில் ஹோல்டிங் அப்படின்றத வச்சுருக்காங்க NLC இந்தியாவில். அப்போ சரி, நீங்கள் லாபம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 2013லேயே 1500 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க.
இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னா பெருசாக பொதுவாக கம்பெனிகள் 5 மடங்கு லாபம் அதிகப்படுத்தியிருந்தால் ஒரு நார்மல் ரேட். ஆனால் இந்த கம்பெனி 5 மடங்கு அப்படின்ற லாபம் பண்ணல, ஆல்மோஸ்ட் 0 பாயிண்ட், முன்னாடி ஒரே ஒரு புள்ளி வச்சுட்டாங்க. 5 மடங்கு பண்ணிய அப்படின்னா 0.5 அப்படின்ற மடங்கில் இன்க்ரீஸ் ஆகி இப்போ 1800-1900 கோடி லாபத்தில் போயிட்டுருக்கு இந்த பங்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு கடந்த 5 வருஷத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை, கடந்த 2 வருஷமாக பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ரொம்பவுமே கன்சால்டேட் ஆயிருக்கு. இந்த நியூஸை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு கன்சால்டேட்டை உடச்சிக்கிட்டு 500 ரூபா போக போகுதா, அல்லது மறுபடி கீழே ஒரு 100-150 வரப்போகுதா? ஏன்னா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல, சும்மா இப்படியே சமணங்கால் போட்டு உட்காந்துருந்தா ஒன்றா வாங்கினவங்களுக்கு மேலே போய் லாபம் கொடுக்கணும், இல்லைனா கீழே ஒரு 50% அல்லது ஒரு 60% கிராஷ் ஆகி ஏவரேஜ் பண்ணுறக்கோ அல்லது புதுசாக வாங்குறவங்களுக்கோ ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். ரெண்டுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இப்படி உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது? நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட்டினுடைய முடிவில் யார் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னர்னு பார்த்தா இந்த அல்ட்ரா செம்கோ அப்படின்றது வந்திருக்கு. இந்த அல்ட்ரா செம்கோ சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, கடந்த 1 மாதத்தில் 6% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஆனால் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வெறும் 1% தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை விட நல்லா அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணது யார் பண்ணது அப்படின்னு பார்த்தா இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் தான் இன்றைக்கி டாப் கெய்னரில் வந்திருக்கு. பட் அது ஒன்றும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல 1 மந்த் கம்பாரிசனில். பட் இந்த அல்ட்ரா செம்கோ ஆல்மோஸ்ட் 5% மேலே சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. டிஎல்எஃப் அப்படின்ற கம்பெனி, லோதா அப்படின்ற கம்பெனிகள்லாம் இன்றைக்கி ஒரு 3% ஏறி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னராக வந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு இதிலெல்லாம் சந்தோஷம் வரவில்லை. பட்டையை கிளப்பிய ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்ற ஷேரில் தான் இன்றைக்கி சந்தோஷம் அப்படின்றது வந்திருக்கு. ஏன்னா அவன் பாடாக படுத்திருந்தான். 1 வருடமாக பார்த்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே 8% இயர்லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சரி, தொலைது, கடந்த 2-3 வருஷங்களாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பவும் கீழே தான் படுத்து கிடந்த ஒரு பங்கு தான் இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட். இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு அப்படியே ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் இன்றைக்கி இன்ட்ராடேலேயே திடீர்னு ஒரு 6% ஏறி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ட்டு போக வேண்டியது தான். அப்படி இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் ஏதாவது பாவப்பட்ட பங்காக என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்குறோம். அது ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் மைனஸ் லாஸில் இருந்த கம்பெனி 2018 வெறும் 4 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் 73 கோடி 162 கோடின்னு அப்படியே ஜம்ப் அடிச்சிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இப்படியே தான் தாளாட்டுப்பாடும் விதமாக 4 வருஷமாக தூங்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஷேரை மேலே ஏற்றி விடாமல் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி 4 வருஷமாக ஏறாமல் இருந்துமே அதனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ என்பது ரொம்பவுமே அதிகமாக, வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி டெக்னிக்கலாக ஒரு 6% ஏறினதுனால ஒரு சிறு நம்பிக்கை என்பது விதைச்சிருக்கான் மனசுக்குள்ளே. இந்த வருஷத்துலேயே ஒரு இடவை 1000 ரூபாயெல்லாம் போயிருக்கு. அப்போ இந்த 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வருமா அப்படின்ற ஒரு சிறு எதிர்பார்ப்பை இன்றைக்கி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்றது உருவாக்கியிருக்கு. தாகத்தை தனித்த என் சிங்கமே அப்படின்ற மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் 10% ஏறின பங்குகளையே உன்னை காணன்னு பார்த்துட்டு இருந்தா க்ளோசிங் பேசிஸில் ஐநாக்ஸ் ஸ்க்ரீன் ஆல்மோஸ்ட் ஒரு 15% ஏறிட்டான். அதில் ஒரு சந்தோஷம். இறங்கின பங்குகள்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லைங்க, எல்லாம் 2% 4% இறங்கின பங்குகள் தான் இருக்குது. இந்த மிட் கேப் கம்பெனியில் தான் முக்கியமாக இந்த இமாமி லிமிடெட் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா 2-3 நாளாக இறங்கிக்கிட்டு கிடக்குது. பாவம், அவனுக்கு என்ன கஷ்டமோ. பெரிய அளவில் சரிவு இதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் 840 ரூபாயிலிருந்து மார்க்கெட் இறங்கும்போது பெரிய அளவில் சரிவடைஞ்சு ஒரு முக்கியமான சப்போர்ட்லேயே உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது பெரிய அளவில் மூவ்மெண்ட்டே காட்ட மாட்டேங்குது. மறுபடியும் சப்போர்ட் எடுத்து இதுக்கு முன்னாடி எப்படி 630-730 2 முறை போச்சோ அதே மாதிரி இன்னும் ஒரே 1 முறை போச்சுனாக்கா 100+100+100 300 ரூபா சம்பாரிச்சு கொடுத்த பங்கு அப்படின்ற பெயரை வாங்கிடும். அதே மாதிரி மேலே வந்தால் லாபத்தை புக் பண்ணிக்க வேண்டியதுன்னா ஏன் இப்படி ததிங்கினத்தும் பாட்டு பாடுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஏஜி சமீபத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் அவனுடைய மூவ்மெண்ட் எடுத்து பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி வந்த ஹை பக்கத்தில் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு இடம் இறங்கியிருக்கான். இந்த முறையும் மேலே வந்துட்டு இறங்க பார்க்கலாம். ஸோ அப்போ இது என்ன சொல்ல வருது ஸ்டாக் மார்க்கெட்னா, நம்மளுக்கு என்றைக்கெல்லாம் ஒரு கீழ் ரேட்டில் நல்லா அழகாக பார்த்து வாங்கினதுக்கப்புறம் ஒரு லாபம் வருதுன்னா கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும் அப்படின்றதான் இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனியினுடைய அடையாளம். இப்போ ஏஜிஸ் லாஜிஸ்டிக் ஷேர் ப்ரைஸ் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக மேலே போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கான். ஆனால் ஷார்ப்பாக கீழே இறங்கின இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த பேஸ்எஃப் அப்படின்ற கம்பெனி. அவன் ஷார்ப்பாக கரெக்டாக வந்து உளுந்திருக்கான். எத்தனையோ பங்குகள்லாம் இல்லை, ஒரு 10-15 பங்குகள்லாம் இந்த மாதிரி ஷார்ப்பாக அதை தொட்டுட்டு ஏறின பங்குகளாக சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கோம். மற்ற பங்குகள்லாம் ஒன்றா நீட்டிப்படுத்திருக்கும், இல்லைனா அதுக்கு கீழே போயிட்டு மேலே வரும், இல்லைனா கீழேயே போயிருக்கும்.
அப்போ இந்த பேஸ் ஆஃப் வந்து அப்ளை பார்த்தின ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி தொட்டதுக்கப்புறம் பறக்குமா இல்லை என்ன அப்படின்றது அடுத்த 10-15 நாளில் தான் தெரிய வரும். நம்ம மார்க்கெட்டினுடைய தலையெழுத்தே ஏதாவது ஒரு செக்டர் ஒரு மாதத்துக்கு என்னையாவது பிடிச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி போய் பேப்பர் கம்பெனியில் எடுத்து பார்த்தா எல்லாம் 20%, 15% எல்லாம் எகிரி கிடக்கு. இப்போ இந்த பேப்பர் கம்பெனியில் வந்து ஜேகே பேப்பர் பெரியால், அதாவது அந்த செக்டரு கம்மி தான், அவனுடைய லாபம் கம்மி தான், மற்றவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணல. ஆனால் அந்த செக்டரில் பார்த்தோம்னா இந்த ஜேகே பேப்பர் தான் பெரியால். அந்த ஜேகே பேப்பர் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வருதலை 2023 எடுத்துங்க, 2024 எடுத்துங்க, எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் வந்து உழுகிறானோ அப்போ சொல்லி வச்ச மாதிரி ஒரு டனலுக்குள்ளேயே விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். இந்த முறையும் அதே மாதிரி 2024 ஏற்கனவே கணக்குக்கு ஒரு முறை சம்பாரித்து கொடுத்துட்டான். 320 ரூபாயிலிருந்து 640 ரூபா ஆல்மோஸ்ட் பணத்தை ஏற்கனவே டபுள் பண்ணி விட்டான். இருந்தாலும் இந்த வருஷத்தில் அடங்க மாட்டேங்கிறான். பேசாமல் இந்த 1 மாதம் சிவனேன்னு கீழே இறங்கி 300 ரூபா வரைக்கும் போயிட்டு அடுத்த வருஷத்தில் இன்னொரு இடம் 600 ரூபா போயிருக்கலாம். ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். இன்னும் 10 வருஷத்துக்கு நம்ம இதை பற்றி பாராட்டி பேசியிருந்திருக்கலாம். ஆனால் என்ன அவசரமோ சமீபத்தில் மார்க்கெட் ஏறின சமயத்தில் 370 ரூபா சமயத்தில் சப்போர்ட் எடுத்து ஆல்ரெடி ஒரு ஷேருக்கு இன்றைக்கி 100 ரூபா பக்கம் ஏறி மேலே வந்துடுச்சு. அப்போ மீதம் இருக்கக்கூடிய 650 ரூபா இந்த ஷேருக்குள்ளே இன்னும் 200 ரூபா ஏறுற மாதிரி இருந்தால் இந்த மாதத்துலேயே ஏறிடுவானா அல்லது அடுத்த வருஷத்தில் ஏறுவானா அப்படின்ற கேள்வி தான் இப்போதைக்கு இருக்குது. இவன் மட்டுமில்லை, இவனுடைய கூட்டாளி வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில், அவனும் அதே மாதிரி கடந்த 2-3 வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்லேருந்து எகிரி அடிக்கக்கூடிய வேலைகளை தான் பண்ணியிருக்கு. அந்த ஸ்டாக்குமே இப்போ 500 ரூபா ரேஞ்சிலிருந்து 600 ரூபா ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறி வந்துருச்சு. அப்போ அது பாக்கி இன்னும் 200 ரூபா ஏற வேண்டியது இருக்குது. அது இந்த மாதத்தில் ஏறுமா அல்லது அடுத்த வருஷத்தில் ஏறுமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஷேர்கள் வாங்காத வரைக்கும் அவன் ஏறிக்கிட்டே இருப்பான். அது என்ன ராசியோ இது போன்ற குட்டி குட்டி ஷேர்களை யாராவது போய் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு டொயங்கின்னு கீழே இறங்கிடுது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஸ்டாக்குகளுடைய நியூஸுகளை வந்து அவங்க போய் உச்சத்தில் பார்க்குறது தான். ஸோ எப்போவுமே ஸ்டாக்குகளுடைய நியூஸ் கீழே பாட்டம்ல இருக்கும்போது வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி ராம்கோசிஸ் அப்படின்ற ஷேர் 20% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. நானெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஷேர்களெல்லாம் கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டேங்க நண்பர்களே. ஏன்னா நம்மளுடைய குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட பணம் என்ன ஒரு லாரிலையாக இருக்குது, சரி எல்லா ஷேர்களையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி போடும் அப்படின்ட்டு. ஸோ இருக்கக்கூடிய பணத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுன்னா எப்போவுமே குவாலிட்டியான பங்குகளை மட்டுமே நோக்கமாக வச்சு வாங்கிறது நம்மளுடைய பணத்திற்கு நல்லது. நான் இந்த பிளாக் பக் அப்படின்ற ஷேரை வந்து திடீர்னு பிளாக் டக்குன்னு படிச்சிட்டேன். அது என்னடா கருப்பு வாத்து அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில் தான் சரி பிளாக் பக் அப்படின்றத கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன நானே ஏன் இந்த பிளாக் பக்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. பட் இந்த ஜிங்கா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் அப்படின்றது சமீபத்தில் ஐபிஓவாக வந்த பங்கு, அப்போ பெருசாக ஏறல, இன்றைக்கி எதுக்கு 20% தலை விரித்து ஏறியிருக்குன்னு தெரில. பட் எனிவே இந்த ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஸ்டாக் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஐபிஓவில் வாங்கி இன்னும் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்த நாள் நண்பர்களே. இப்போ நம்ம 4 குட்டியூண்டு ஷேர்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது மார்க்கெட் கேபிட்டல் கம்மி, லாபம் செஞ்சு கொண்டு இருக்கலாம், இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் டாடா மோட்டர் போன்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணியில் இதெல்லாம் குட்டியூண்டு ஷேர்கள் தான். அப்போ இந்த குட்டியூண்டு ஷேர்கள் இன்றைக்கி பெரிய அளவில் ஏறி ஃபோக்கஸ் வந்திருக்கான்னா அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் சமீபத்தில் இறங்கி எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறியிருக்கான் அப்படின்ற டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஐநாக்ஸ் கிரீன் அப்படின்றது மார்க்கெட் சரிவின் போது கிட்டத்தட்ட 37% கீழே இறங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 30% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அப்போ இது போன்ற குட்டியூண்டு ஷேர்கள்லாம் கீழே இறங்குச்சுன்னா 40% அப்புறம் தான் ஒரு விடிவு காலம் வரும்னு நம்ம நினச்சிக்கிட வேண்டியதுதான். அதே மாதிரி தான் இந்த ஜேகே பேப்பர், அவன் 40% மேலேருந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் வெறும் 20% அப்படின்றது ரெக்கவரி ஆயிருக்கான். அப்போ இந்த ஜேகே பேப்பர் போன்ற செக்டரின் முன்னணி பங்குகள் கூட 40% பக்கம் இறங்குச்சுன்னா மேபி ஒரு 20% ஜம்ப் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம். இந்த பைசாலா கம்பெனியில் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா 2 முக்கியமான ஹை லெவல்லேருந்து இறங்கியிருக்கான். ஸோ இது ஒரு 60%, இது வந்து ஒரு 50%. ஸோ அதை அப்போ நம்ம காமனாக இந்த ரெண்டுக்கு நடுவில் 50%னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ 50% பக்கம் இறங்கி இந்த பைசாலோ அப்படின்ற கம்பெனி திருப்பி லோ லெவல்லிருந்து 30% அப்படின்றது ஏறியிருக்கான். அப்போ ஒரு கம்பெனி நீங்கள் ஒரு குட்டியூண்டு கம்பெனி மைக்ரோ கேப்பை ஸ்கால் ஸ்மால் கேப்பை எடுக்கிறீங்க அப்படின்னா
ஒரு உச்சத்தில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 50% 40% இறங்கினதுக்கப்புறம் தான் அதில் மேபி திரும்புமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி தான் இந்த ஹெட்ஜி இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு, இது ஒரு குட்டியூண்டு பங்கு தான், இவனு ஒரு 40% இறங்கிட்டு அப்புறம் ஒரு 20% அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்டரில் போய் எடுக்கிற பங்கே ஒரு டாப் லீடராக தான் எடுக்கணும். ஒருவேளை எடுத்த டாப் லீடர் கீழே இறங்குதுன்னா ஒரு 20% அல்லது 40% இறங்கினதுக்கப்புறம் தான் மறுபடி ஒரு திரும்பும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பெரும்பாலும் ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய புரிதல். ஒருவேளை டாப் லீடர் எடுக்கலை, ஒரு 2வது 3வது இடத்துல இருக்கிற ஆளுகள் தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, அப்போ அவன் ஸ்வங்கினு இறங்குறதே ஒரு 40% இறங்கினதுக்கப்புறம் தான் அவன் மேபி ஏதாவது திரும்பி வருவான் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டால் நம்மளுக்கு சைக்காலஜியை பெருசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் துன்பம் என்பது வராது. இங்கே பாருங்க ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, லக்கி பாஸ்கர் படம் பாருங்க, அது மாதிரி நம்மளுக்கு ஏதாவது லக் அடிக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாப்புல. ஹலோ, அந்த படம் நான் பார்த்தேன், அவன் பண்ணது பூரா கிரைம், அவனுக்கு லக்கெல்லாம் அடிக்கலை, அவன் துணிஞ்சு பண்ணது கிரைம், நம்மளுக்கு அந்த ஏரியாவே வேண்டாம். நண்பர்களே, நான் எப்போவுமே சனி ஞாயிறுகளில் எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அவேர்னஸ் டாபிக் அப்படின்றது கிடைக்கும், அதை பற்றி பேசுவோம். இந்த வாரம் சனி ஞாயிறு வீடியோ போட முடியாதனால ஒரு நண்பர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். 16 லட்சம் கிட்ட ஆப்ஷனில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்றார். ஸோ யாருமே இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகாதீங்க. சும்மா ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும். அப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு 50,000 1 லட்சம் அப்படின்னு இருந்தால் கூட போதும். அதை விட்டுவிட்டு இவ்வளோ பெரிய பணத்தை போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி கும்பா பாடுறீங்க அப்படின்னா அது நம்ம பேசுகிறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் விஷயம் இது, ஆனால் உங்களுக்கு வாழ்நாள் பூரா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்கும், அடாடா 16 லட்சம் விளையாட்டு போல் போயிடுச்சு, இந்த 16 லட்சத்துக்கு நம்ம யாருக்காவது வேலை கொடுத்தோமா, ஒரு 10 பேர்த்துக்கு வேலை கொடுத்தா அவங்களுக்கு சம்பளமாக போச்சு, அல்லது ஒரு 10 பேர்த்துக்கு வாடகை கொடுத்தோம், வாடகையில் இந்த பணம் போச்சுன்னு நீங்கள் பொருளாதாரத்தில் எங்கேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் 16 லட்சம் ரூபா யாருக்கு கொடுத்தீங்க, எவன் நம்மகிட்டருந்து வாங்கிட்டு போனானே தெரியாமல் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் என்பது ஒரு கடல், அந்த கடலில் நீந்தி முத்தெடுக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுக்கு பல விதமான சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும். அப்படி நடக்கிற வரைக்கும் நீங்கள் 50,000 1 லட்சம்னு போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பாதிக்காது, இப்படி பெரிய அமௌண்ட்டாக விட்டிங்கன்னா அப்புறம் அது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கெல்லாம் ட்ரேடிங்கிலான லாஸ் வந்து எது அதிகமாக பண்ணி கொடுத்தது ரெக்கவரி பண்ணி கொடுத்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்டுகளும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் தான் எனக்கு எல்லாம் ரெக்கவரி பண்ணி கொடுத்தது. இப்போ என்கிட்ட 16 லட்சம் ரூபா இருந்ததுன்னா இதை தூக்கி நான் மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடுவேன், அதுலேயும் லாஸ் வரதான் செய்யும். நான் இப்போ சமீபத்தில் என் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியே பார்க்கல, இப்போ சமீபத்தில் கூட இது ஏதோ ஒரு 50,000 ரூபா வரைக்கும் லாஸில் போயிட்டு இருந்தது, இப்போ மார்க்கெட் திரும்பி ஏறினதுனால இப்போ அது 1.5 லட்சம் பக்கம் ப்ராஃபிட் காட்டுது, 75,000 ரூபா பக்கம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெக்கவரி ஆயிருக்கு. நான் ஏதாவது தூக்கி நிறுத்தினேனா இல்லை ஏதாவது எடுத்து படுக்க வச்சேனா ஒன்றுமே கிடையாது, எதுவுமே சாதிக்கலை. பணத்தை போட்டு வச்சுருந்தா இப்போ பார்த்தா கடைசியில் பார்த்தா மார்க்கெட் திரும்பினதுனால ஒரு 60-70,000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு காட்டுது. அதனால் நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தில் பெரிய வித்வான் ஆகிற வரைக்கும் கம்பு சுற்றுற வேலையை சின்ன கம்பை எடுத்து சுற்றணும், பெரிய கம்பை எடுத்து சுற்றி எங்காவது இடிச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஏதாவது வில்லங்கமாகிடும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.